இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஏன் தனித்து போட்டியிடுகிறது அப்படிங்கற கேள்விக்கு பதில் அளிச்சிருக்காரு நம்மளுடைய சீமான் அவர்கள் கடலூர்ல நடந்த பிரச்சாரத்துல இத பத்தி பேசியிருக்காரு இந்த கேள்விக்கு பதில அளிச்சிருக்காரு மருத்துவர் ராம்தாஸ் தொல் திருமாவளவன் சரத்குமார் கார்த்திக் ஆகியோரது கட்சிகளுக்கு தமிழகத்தில் குத்தப்பட்ட முத்திரை என் மீதும் விழக்கூடாது என்பதற்காகவே சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த நான் கடந்த தேர்தலில் வட மாவட்டமான கடலூரில் போட்டியிட்டேன் இப்போது சென்னையில் போட்டியிடுகிறேன் என்றும் புரட்சிகர அரசியலில் போராட்டத்தில் தொடர்ந்து போராடுவேன் என்றார் தற்போது நாட்டில் கல்வியும் உயிர்காக்கும் மருத்துவமும் வியாபாரம் ஆகியுள்ளது என வேதனை தெரிவித்துள்ளார் விவசாயி சின்னத்தில் வாக்களியுங்கள் உலகின் தலைச்சிறந்ததாக தமிழகத்தை மாற்றுவேன் என தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தை முழுமையாக பார்க்கணும்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்க உடனுக்குடன் செய்திகளுக்கு நியூஸ் 13 டுடே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க पत्ताल मकर्चा पणिश वडमावट्टत्तिल कारण मत पयनीत मगन ना महत्व रामदास अन्न तिरुमावलवन अन्न सरत्कुमार अन्न कार्तिक इवेपोल तरबे अड़या मगन अमे अंद्रमें विटिचिकरण मुड़े
முற்று முழுதாக ஒரு மாற்று அரசியலை இந்த நிலத்தில் உருவாக்கி நிறுவுவது என்ற பெரும் கனவோடு இந்த பணியை உங்களுக்கு தெரிவித்தேன். அறிவை வளர்க்கும் கல்வி, கல்வி என்பது உங்களுக்கு தெரியும், கல்வி வளம் என்பது ஒரு நாட்டினுடைய முதன்மையான அடிப்படை. முதன்மையான அறிவு வளம் என்பது அறிவு வளம் தான், அறிவிலிருந்துதான் எல்லாமே உருவாகும். அந்த அறிவை வளர்க்கும் கல்வி மிகப்பெரிய ஒரு வியாபார பொருளாக, சந்தை பொருளாக, விற்பனை பண்டமாக மாறி நிற்கிறது இந்த நாட்டில் என்பதை நன் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளும். பிறகு உயிரை காக்கும் மருத்துவம் புரட்சியாளர் சேகுவேரா, மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைங்கிறார். அவன் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து படிச்சு மருத்துவராகி படித்துக் கொண்டு இருக்கும் போதே, மருத்துவ மாணவராக இருக்கும் போதே உந்தூருளியில மோட்டர் பைக் சார் ஊர் ஊராக போய் மருத்துவ வசதி கிடைக்காத கிராமங்களுக்கு இலவசமாக சேவை செய்த மகன் தான் சேகவேலன். அப்படி இங்கே யாரும் இல்லை, அப்படி நாடுமே இல்லை. அவன் தான் சொல்கிறான் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்று. அந்த கோட்பாடை கொண்டிருக்கிற ஒரே அரசியல் கட்சி இங்கே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் உயிரை காக்கும் மருத்துவம், காசு அதிகமாக இருந்தால் நல்ல மருத்துவமனை தனியார் மருத்துவமனையில் படுத்து உயிரை காப்பாற்றி பிழைத்துக் கொள்ளலாம். காசை இல்லை என்றால் நேரடியாக பாடையில் படுத்து சுடுகாட்டுக்கு செல்லலாம் என்கிற நிலையை எப்படி ஏற்பீர்கள்? ஆனால் மருத்துவத்துக்கான வரியை எடுக்கிறதா இல்லையா? அரசு எடுக்கிறது, என் குடியரிடம் என் மக்கள் எடுத்து. ஆனால் தரமான மருத்துவம் தனியார் தான் தருவார் என்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது. இதை மாற்றணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அறிவு சிறந்த எனது சொந்தங்கள் ஆழ்ந்து உங்கள் மகன் சொல்வதை கொஞ்சம் கவனிங்க. தண்ணீர் இங்கே இதையெல்லாம் பேசுறதுக்கு சீமான் யாரு, இதையெல்லாம் சொல்றதுக்கு அவர் யாரு, அது பேசக்கூடாது. உலகில் எந்த ஒன்று ஒரு இசங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் காவியங்களும் காப்பியங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் பைபிள், அப்படித்தான் பகவத்கீதை, அப்படித்தான் குரான், அப்படித்தான் எல்லாம், அப்படித்தான் மார்க்சியம், அப்படித்தான் நெல்லினிசம், அப்படித்தான் காந்திசம், அப்படித்தான் பெரியாரிசம், அப்படித்தான் அம்பேத்கரிசம், எல்லாமே தனி ஒரு மனிதர்களால் சொல்லப்பட்டதுதான். அதனால்தான் நம்ம சொல்கிறார்கள், எதையும் தனி மனிதன் கருத்தை என்று தள்ளி வைத்துவிட முடியாது. இன்றைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு நாலு பேரு, நாளை மறுநாள் 400 பேரு, நாளை மறுநாள் 4000 பேரு, நாளை மறுநாள் 400,000 பேரு, அதுக்கு பிறகு 4 கோடி பேரு, அதுக்கு பேரு நாடு, அதுக்கு பேரு உலகமே. இதுதான் பிலாசபி, இப்படிதான் உருவாயிருக்கு உலகம் புறம், இப்படிதான் உருவாயிருக்கு. ஆனால் எல்லா மனிதர்களாலையும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவம் என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாது. லெனின் சொன்னத இன்னொருத்தர் கேட்கல, சுபாஷ் சொல்றத காந்தி கேட்கல, காந்தி சொல்றத சுபாஷ் சந்திர போஸ் கேட்கல, பகத்சிங் சொல்றத காந்தி கேட்கல. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாது என் அன்பு மக்களே. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றே ஒன்று உலகத்தில் உண்டு என்றால் அது தண்ணீர் மட்டும்தான். உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தண்ணீர் தேவைப்படும். தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல என் அன்புக்குரியவர்களே, மரத்தின் தேவை, செடியின் தேவை, புல்லின் தேவை, பூண்டின் தேவை, வண்டின் தேவை, நாய் நரியின் தேவை, ஆடு மாடு கோழி குஞ்சுகளின், உலக உயிர்களின் உடைமை, உயிர் தேவை நீர். ஆனால் இந்த நாட்டில் தண்ணீர் எவ்வளவு பெரிய சந்தை பொருளாக விற்பனை பண்டமாக்கி போஸ்டலில் உறிஞ்சி உறிஞ்சி அடைச்சி அடைச்சி குடுவையிலும் போஸ்டலிலும் வித்து முதலாளிகள் காசை சுருட்டி கொண்டு போறார்கள். எத்தனை 1000 கோடி எவ்வளவு அத்தியாவசிய தேவை நீர், அது எப்படி விற்பனை கொண்டு வந்தீங்க? நான் மட்டும் முடிச்சு வாழ்ந்தா போதுமா? அவர் சிட்டுக்குரிய காக்கையெல்லாம் இந்த கடையில இருந்து அண்ணாச்சி அப்படியே கடையை சுற்றி சுற்றி ஒரு கொஞ்சம் தண்ணி விடுங்க அக்கோ படம் அப்படி காக்கை சிட்டு மைனாலும் கேட்குமா? மானுட அறிவு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர் கூட்டம் சிந்திங்க,
உலக உயிர்களை எல்லாவற்றையும் கொண்டு விட்டு நீங்கள் மட்டும் வாழ்ந்தது எப்படி சாத்தியப்படும்? எப்படி சாத்தியம்? ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு, ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு. கர்மாதிக்கு சோர் வச்சா கூட சாப்பிட காக்கையில செத்துருச்சு. நான் சொல்லும் போது நீங்க எல்லாம் சிரிச்சீங்க. வலையுடைய தட்டி பாருங்க, ஒருத்தன் காக்கையை வாடகைக்குறான். ஒரு காக்கை தெருவில் எல்லா வீட்டுக்கும் கொண்டு போறான். அஞ்சஞ்சு நிமிஷம் அவங்க படையில் வைக்கிறாங்க. அப்படி அப்படி காட்டி காட்டி கூட்டிட்டு போறான். ஒரு வீட்டுக்கு 500 ரூபா ஒரு காக்கை. ஐயோ நான் விளையாட்டு சொல்ல, நீங்க வலையுடைய இருந்து தட்டி பாருங்க, செத்து போச்சு காக்கா. வெளியிடுது மரங்களில் ஆலமரம் அரச மரம் மட்டும்தான் 24 மணி நேரமும் ஆக்சிஜன். ஆங்கிலத்தில் சொன்னது உங்களுக்கு புரியும். ஆக்சிஜனை வெளியிடுது, உயிர் காற்றை வெளியிடுது, ஆடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் துளசி செடி, வீட்டுல துளசி செடி வச்சு வளர்க்கறதுங்கிறது பத்தின்னு நினைக்கக்கூடாது, அது புத்தி. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் மூச்சு காற்றையும் 4 மணி நேரம் ஓசன் காற்றையும் வெளியிடுது. அதனாலதான் அதை குளிச்சுட்டு சுத்திட்டு நல்ல காற்ற சுவாசிச்சுட்டு நல்லா வாழ்ந்துட்டு போடா அப்படின்னு நான் முன்னோர்கள் வச்சிருக்கான். கோயிலை கட்டி அதுல ஒரு குளத்தை வெட்டி ஆலமர அரசமரத்தை நட்டது. கொஞ்ச நேரமாக நம்ம பிள்ளைய சாமி மூட்டு குளத்துல குடிச்சு கொஞ்சம் நல்ல காற்ற சுவாசிச்சுட்டு போட்டுருந்தேன். நீ வெயில் நேரத்துல போய் விட்டாரு, மார்ச் ஏப்ரல் மேல ஆலமர அரசமரத்துக்கிட்ட குடுகுடுன்னு இருக்கு. ஏன்னா அந்த மரத்துக்கு வேர்க்க அந்த ரெண்டு மரம் மூச்சு காற்றை வெளியிடுங்க. அந்த மரம் உயிர் என்பது காற்று, முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம், செத்தவன பேயாயிடுவாயின்னு நினைச்சிட்டு இருக்க. எவனும் பேயி நாயெல்லாம் ஆயிருந்த சீமா பேச்சுக்கான். செத்து போயிட்டாலும் மூச்சு காற்றை என் தம்பி கடல் தீபம், நீங்க எல்லாம் சுவாசிட்டு போவீங்க. நான் சுவாசிக்கிட்டு காட்ட இவன் சுவாசிக்கிட்டு இருக்கேன். என் தம்பி சுவாசிட்டு வர்ற காட்ட நான் சுவாசிக்கிட்டு இருக்கேன். காற்றுதான் உள்ளே இருக்கிற காற்று வெளியே வராம, வெளியே இருக்கிற காற்று உள்ளே போகாம மனித எந்த உயிரும் உயிர் வாழ முடியாது. அப்ப உயிர் என்பது என்ன? காற்று. காற்றை தூய காற்றாக, சுவாச காற்றாக மாத்தி கொடுக்கிறது யாரு? இந்த இவர் அந்த மரம். மூச்சு காற்றை உருவாக்கி தருவது மரங்கள். அதனால்தான் கவிப்பேரரசு மரம், மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனிதாரம். மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான். மனிதன் மரம்தான், மரம்தான் நம் உயிர். ஒரு பைத்தியக்கார கொடுத்துட்ட நான் பிறந்தது தப்பா இல்ல என்னோட நீங்க பிறந்தது தப்பாங்கிறது எனக்கும் தெரியல. இப்போ இந்த ஆலமர அரச மரத்துக்கு கீழே நிறைய பழங்கள் படுத்து விழுது, ஒண்ணும் முளைக்க மாட்டேங்குது. வேப்ப மரம் வச்சிருக்கோம், அந்த வச்சிருக்கோம், இப்ப பழுக்கும், கீழே விழும், முளைக்காது. இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யுது இயற்கை? இளவம் பஞ்சுக்கு இறக்கையை வச்சிருந்தது, அதுவே வெடிச்ச பிறகு காற்று தள்ளி கொண்டு பறந்து கொண்டு வேற இடத்துல போடும். ஆனா அந்த வேப்ப மரம் ஆலமர அரசு மரத்துக்கு இறக்க இல்லை. அப்போ இறக்கை இருக்கிற பறவைகளின் உணவாக இயற்கையில படைக்கும். இப்ப காக்கை சாப்பிட்டு இந்த வேப்ப மரத்தை கழிவாக அப்படி போட்டால்தான் இந்த வேப்ப மரம் முடியும். நான் பேசுறது அறிவியல், உயிரியல். என்னடா ஓட்டு கேட்காம நான் வாஷிங் மிஷின் தர்றேன், 1000 ரூபா தர்றேன், 1000 ரூபா பேசிக்கலாம். இந்த பைய பைத்தியக்கார மாதிரி ஏதோ வேப்ப மரம் காக்கை குச்சி எல்லாம் பேசிக்கலாம். இதெல்லாம் தெரியாம நீ ஓட்டு போட்டு நான் ஒன்றும் பண்ண போறதில்லை. எனக்கு ஒரு பயனும் இல்லை. நான் ஒரு கோட்பாடை கொண்டேன், கற்றவை பற்றவை தீயவை தீயவை. நான் கற்றவை பற்றவை. நான் என் ஆத்தால போய் தாத்தன் பாட்டிக்கு அரசியல் செய்யல, என் தம்பி தான் கட்சி இருக்கு. அவனுக்கு புரியும், அண்ணன் அக்கறையோட பேசுறான். வாழுகிற பூமிக்கு அரசியல் செய்யாமல் வணங்குகிற சாமிக்கு அரசியல் செய்ய ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. மண்ணை காப்பாற்ற அரசியல் செய்யாத, அதில் வாழுகிற ஒற்றை உயிரினமான மனிதர்களை காப்பாற்ற அரசியல் பேசி வாழ வைக்க முடியாது. இப்போ இந்த வேப்பம் பழத்த காக்கை மைனா சாப்பிடும், ஆலம்பளத்தை வவ்வால் காக்கை மைனா சிட்டுக்கள் இதெல்லாம் சாப்பிடணும். சாப்பிட்டு கழிவா போட்டாதான் முளை. அப்ப முளைக்கிற திறனையே பறவைகளின் வயிற்றுக்குள் போய் ஒரு வேதி மாற்றத்தை அடைந்து அந்த திறனை பெறு. அந்த பறவை அங்கே கழிந்து போடாம பறந்து போய் மலை முகடுகள் அங்க இங்க போட்டு நாடெங்கிலும் காடுகளை உருவாக்குகிற பேராற்றலை பெற்றவைகள் பறவை. அந்த பறவைகள் செத்துச்சுன்னா நாம செத்துவோம்,
அதை அறிந்த மகன் அக்கறையோடு என் மக்களுக்கு சொல்றேன், எல்லாவற்றையும் சரி செய்யணும்னா ஒண்ணுதான் இருக்கு உங்க கையில, ஒரு ஓட்டு. அதை விவசாய சின்னத்துல போட்டு படுத்துக்கிறீங்க, நாட்டை நான் பார்த்துக்கிறேன், காப்பாற்றுக்கிறேன். போட்டாச்சு போட்டாச்சு. என் பங்காளி சொல்வாரு, ஏதோ என் தம்பி சேரன் எடுத்த படத்துல வெற்றிப்படி எடுத்திருந்தாலும் நினைக்கிறேன், பார்த்திவன் கூட்டிட்டு போய் கையெழுத்து போட பாரு. நான் போட்டாச்சு போட்டாச்சு, அது மாதிரி ரிட்டர்னா போட்டாச்சு போட்டாச்சு போனாலும் போட்டாச்சு உதயசிரியா போட்டாச்சு போட்டாச்சு. கரும்புக்கு ஒரு தடவை போட்டு பாரு, போட்டு பாரு ஓட்ட, அப்புறம் பாரு ஒன் ஆட்ட, அப்புறம் பாரு எழுதி வச்சுக்க. உலகத்தின் தலை சிறந்த நாளாக என் தாய்நாடு தமிழ்நாட்டை நான் மாற்றி பெருங்கனவு கொண்டிருந்த பெருந்தலைவனின் மகன் நான். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு கொண்ட புரட்சியாளனின் முதல்வன் நான். என் தலைவன் பிரபாகரனை போல இந்த இனத்தின் எதிர்காலம் அந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். உடம்பெல்லாம் அரிக்குது, வெயில் வேர்க்குது, காத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏன் உங்க கூட பிறந்துட்டேன், நீங்க என்னை பெத்து போட்டீங்க, விட்டு போக மனசுல எப்படியோ போகட்டும், சினிமா எடுத்து படைச்சுக்கலாம், சினிமா எடுத்தா எனக்கு வருமானம், ஆனால் என் இனமானம் வருமானத்தோட என் இனமானம் பெருசுங்கிறதுனால என்ன கதி. அறிவில் சிறந்த எனது பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள், தனி டிஎன்சி மான் தொடர்ச்சியா போட்டிடுகிறார். எல்லாரும் கூட்டணி வைக்கும் போது இவன் என்ன செய்வதில்லை, எல்லாரும் செய்வதுனால் நான் செய்திருக்கேன். என் தலைவர் ஏ பிரபாரா வண்டி ஆபணம் ஏ என்னப்பா இபிடிபி என்ன குட்டாலோ ஹீரோஸ் இந்த இயக்கங்களா இருக்கு, அதோட சென்று பெற வேண்டியது நீங்க தனியா எல்டிடின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிற. இனிப்பு எங்க இருக்கிறதோ அங்கு ஈயும் எறும்பும் தானாக வரும், எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அங்கு மக்கள் தானாக வருவார்கள். கடைசியா எல்லாரும் அவர் முன்னாடிதான் போனாங்க, இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா எல்லாரும் என் முன்னாடிதான் வந்துட்டு இருக்காங்க. அதனால அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் நன்கு உடன் பிறந்தார்கள். தனித்து போட்டியிட காரணம் என் மக்கள் என் உடன் பிறந்தார்கள், என்னை பெற்ற பேரன்புக்காரர்கள் கைப்பட மாட்டார்கள் என்று நம்பினார். உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு நம்பிக்கை துரோகங்களை செய்துவிடாது. பசித்து உணவு உண்கிற ஒவ்வொருவரும் நன்றியோடு இருக்க வேண்டியது வேளாண் குடிமகனுக்குத்தான். உப்பிட்டவரையே உயிர் உள்ளவரை நினைங்களாம், அப்ப உணவிட்டவரை நினைக்கணுமா வேணாம், நினைக்கணும். ஒரு தடவை நினைங்க, ஏப்ரல் 6 மாறுவோம், மாற்றுவோம், மாற்றத்திற்கான நாள் ஏப்ரல் 6 நன்றி என்று விவசாய தினத்தில் அழுத்துவோம். அவ்வளவுதான் தக்ஷாரி வரான. கடலூர் தொகுதியிலே போட்டியிடுகிற நான் போட்டிட்டு போன முறை போட்டியிட்ட தொகுதியில் என் தம்பி கடல் வீரன் கல்வியாளன், ஆகப்பெரிய கடப்பலியான நேர்மையாளன், கடுமையான உழைப்பாளி அவன். காவிரியில் தண்ணீரக மறுத்த கர்நாடக பேருந்து அவன் எங்க பேருந்தே அடிச்சு நோறுனா தீ வச்சு கொடுத்தலாம், எங்க ஆடுகளை எல்லாம் நிறுத்தி அடிச்சான், நிர்வாகமாக்கி அடிச்சான். என் புள்ள என் தலைமை அவன் தலைமையில பேருந்த மறுத்து தான் நிறுத்தலாம். அதுக்கு 90 நாட்களுக்கு மேலாக குண்டா சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டு சிறையில் இருந்தான். இந்த ஆட்சியாளர்கள் என்னை கூட பயப்படுவார்கள், ஏனென்றால் நான் வீரன், சிறைக்கு அஞ்சிரவில்லை, ஒரு வருஷம் சிறையில இருந்தவன், எந்த எந்த சிரிப்போடு உள்ள போனோ அதே சிரிப்போடு வெளியில் இருப்பேன். கோட்பாடு சிறை என்பது திருடர்கள் அயோக்கியர்களை சிதைக்கும், எப்பவும் போராளிகளை செதுக்கும். அப்படி 90 நாட்களுக்கு மேலாக குண்டா சட்டத்திலே சிறையில் இருந்து செதுக்கப்பட்டு வந்த புரட்சியாளர் என் தம்பி கடல் வீரன். இந்த மண்ணின் வேட்பாளராக கடலூரிலே களமிறக்கி நாம் தமிழர் கட்சி நிறுத்தியிருக்கிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் தம்பி கடல் வீரனுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி
அவரை வெற்றி என் அன்போடு வேண்டுகிறேன். நீங்கள் வெற்றி என்பது உங்களின் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்று. நாங்கள் சொல்கிறோம், எம் அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று. மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ என் தம்பிக்கு வாக்கு செலுத்துகிறேன். விவசாயி சின்னம் நமது சின்னம். அவர்கள் சொல்வார்கள், இரட்டையில ஏழை எளிய மக்களின் சின்னம், உதய சூரியன் ஏழை எளிய மக்களின் சின்னம். எத்தனை நாளைக்கிடாது ஏழை எளிய மக்களின் சின்னமாக இருக்கும்? அது பணக்காரர்களின் சின்னம் தான். உண்மையிலேயே எளிய மக்களின் சின்னம் விவசாயி தான். இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். திமுக வென்றுச்சு, அது ஒரு நிகழ்வு. அதிமுக வென்றுச்சு சம்பத்து, அது ஒரு நிகழ்வு. கடலில் வென்றுதான் வரலாற்று புரட்சி, பெரும் புரட்சி. மாறு தமிழ் பேரினத்தின் தன்மானத்திற்கு கிடைச்ச வைத்து பன்னெடுந்தாளமாக ஒடுக்கப்பட்டு தாழ்தளத்திலே தாழ்த்தி வைக்கப்பட்ட இனம் இனம் எழுச்சி விட்டதற்கான புரட்சி. அதை புரிந்து கொண்டு வேளாண் குடிமகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்திய நல்லிப்பிரிய மக்கள், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை எங்களின் வெற்றி உங்களுக்கு சொல்லும். புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியாளர்களை உறுதி செய்வோம். நாம் சரி சரி.